ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ಫಸ್ಟ್ ಪೇಜ್ ಅಲ್ಲಿ ರೇಟ್ ಇದೆ ನೋಡಿ, ಅದೇ ರೇಟ್ ಪೆನ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತೀನಿ. ಪ್ರೈಸ್ ಇಸ್ ರಿಟನ್ ಆನ್ ದ ಫಸ್ಟ್ ಪೇಜ್ ಇನ್ ಆಲ್ ದ ಬುಕ್ಸ್. ಫಸ್ಟ್ ಪೇಜ್ ಬಾರ್ಂಗ ತೆರಿಯು ಪೆನ್ಸಿಲ್ ಮೇಲೆ ಲಿಖಾ, ಫಸ್ಟ್ ಪೇಜ್ ಅಲ್ಲಿ ಸೂಡಂಡಿ ರೇಟ್ ಉಂದಿ. ಎನ್ ಪೇರು ಜ್ಞಾನಶೇಖರ್, ನಾ ಬೆಂಗಳೂರು ಬಂದು 40 ವರ್ಷ ಆಯ್ತು. ஃபஸ்ட்டு மெஜஸ்டிக்கில் ரோட் சைடில் படிக்கிறேன். இந்த கடைக்கு வந்து 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பிஸ்னஸ், வேஸ்ட்டு பேப்பர் கிடைக்கு, இப்போ ஸ்கூலுங்க இல்லை, கஸ்டமர் இங்கேயே கொண்டாந்து ப்ரூஃப் வாங்குறது பேர், அதை வச்சு தான் இதை மெயின்டைன் பண்ணுறது. இதில் தான் எங்கள் 3 டாக்டருமே படித்தது. ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ் புக்கு, நாவல்ஸு, எஜுகேஷன் புக்ஸு நல்லா போச்சு. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு மோட்டிவேஷன் புக் தான் நல்லா ஃபாஸ்ட் மூவி. ஏன்னா பப்ளிக் ரொம்ப டைட்டாக இருக்குது, மைண்டெல்லாம் ரொம்ப இப்போ டைமே இல்லை அவங்களுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க மைண்டை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மோட்டிவேஷன் கொடுத்து அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். நான் இந்த ஷாப்பில் ஒரு நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே வரேன். ஆல்மோஸ்ட் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட்டிங்க தான் க்ரோன் அப். முதல்ல புக்கு வாங்குறா சேல் பண்ணுறோம்னு தான் நான் இருந்தது. புக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சு எல்லாம் அங்கங்கே வச்சுருந்தேன். பட் எங்கள் டாக்டர்னு வந்தால்தான் அதை வேறு வேறு அந்தந்த செக்ஷன் பாரியாக தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. அவங்க வளர்ந்து அவங்க படித்து அவங்க தான் எனக்கு புக்கை இன்னும் நல்லா டீப்பாக கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு டைம் ஒரு சின்ன பையன் வந்திருந்தான், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐ ஷோட் ஹிம் சம் புக்ஸ் லைக் ஐ இன்ட்ரடியூஸ்ட் ஹிம்னு சொல்லலாம். ஹி வாஸ் ஸோ ஹாப்பி ஃபைனலி ரீடிங் ஒன் புக். யூனோ இஸ் ஒன் குட் மெமரி ஐ ரிமெம்பர் ஸ்டில் தட் கிட். More memories about an old grandmother. She had come, she was searching for some book from so many years, I believe, and she didn't expect also random on the gate patam. She was very old, avanga nadakavum just took it and gave. She was so 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 happy. She remember that. She's like, god bless you ma, nee and the book ka thedi eppadi elanjittirundhen all. So again and mari one rendu memories appadi nammukulliye irukum illa. ஆன்லைனில் எல்லாமே சப்ளை ஆகிறதுனால என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் அடி ஆகுது. அதனால் ரொம்ப பேர் காலி பண்ணிட்டாங்க. புக் ஸ்டாலே பெங்களூரில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பெங்களூர் ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸ்பேண்டட், அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இப்போ அதுதான் பெங்களூருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் என்ன சொல்கிறது, இந்த கடை தட் இஸ் லைக் இந்த ஹார்ட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆன்லைனில் வாங்குறது வாங்காததுனால் மெனி பீப்புள் ஸ்டில் வாண்ட் டு கம் சீ த புக்ஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் பை, அந்த மாதிரி க்ரௌடும் இருக்குது. கஸ்டமருங்க வந்து ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமருங்க கண்டிப்பாக இங்கே பெங்களூர் வந்தாங்கன்னா எங்கள் கடைக்கு வந்தே வர்றாங்க. காரணம் என்னன்னா செலெக்ஷன் புக்கு எங்களுக்கு கிடைக்கும். அவங்க எதை எதிர்பார்த்து வர்றாங்களோ அந்த மூடில் ஏதாவது ஒன்று கிடைச்சே கிடைக்குது. அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே எங்கள் கடைக்கு வந்தே வர்றாங்க. வந்து எங்களை பார்த்து பேசி கை கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப வருஷமாக நீங்கள் இருக்கீங்க சார், குட். பசங்க அன்னைக்கு சின்ன பசங்களாக இருந்தவங்கலாம் அன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சாம்பிளுக்கு உங்களே எடுத்துக்கலாம் அப்படிதானே. நிறைய பேர் பென்னு, ஸ்டாம்ப் பேப்பர், ஸ்டேப்லர் இந்த மாதிரி. அப்போ பென் ஸ்டாண்ட் வேணால் ஒன்று போட்டு, பென் ஸ்டேஷ்னரி இல்லைங்க, அதெல்லாம் முடியாது என்னால். வெண்டிங் மிஷினும் நல்ல ஐடியா தான், காஃபி வெண்டிங் மிஷின் எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா லைக் சும்மா போயிடு. ஸோ அடமெண்ட் டு தட் மஞ்சள் கலரில் போர்டு வச்சு இட்ஸ் லைக் இட்ஸ் ஆஸ்பீஷியஸ் கலர் அண்ட் இட் டசன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். ஸோ இட்ஸ் பீன் த சேம். எங்கள் பசங்க இதிலிருந்தே எல்லாம் வளர்ந்ததுனால அதை நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். இந்த இடத்த விடக்கூடாது, இந்த பிஸ்னஸை விடக்கூடாது. இதனால் அதே மாதிரி இந்த எவ்வளோ பசங்க வளருவாங்க, நாலேஜ் வளருது, எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆகுது. நான் என்னுடைய இது இருக்கிறதுனே பண்ணுவேன், அதில் வந்து மாற்றமே கிடையாது. இங்கேருந்து எங்கே எங்கே போனாலும் கண்டிப்பாக செய்வேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன்.